வணக்கம். ஜனவரி 25 என்று நான் ஜனவரி 24 அதுபோல 25 இந்த பகல் வேளை வரையான இன்றைய முக்கியமான செய்திகளை கொண்டு உங்களை சந்திக்கிறேன். இலங்கையை பொறுத்தவரையில் இந்த அரசாங்க ஊழியரின் சம்பள விடயம் என்பது மிக பெரிதாக பேசப்பட்ட ஒரு விடயம். நேற்றைய நாளில் அரசாங்க ஊழியர்கள் பல பேரின் சம்பளம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதுபோல இன்று 25 இன்றைய மாலை வேளைக்குள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஊழியர்கள் அதுபோல ஏனைய முக்கியமான ஊழியர்கள் முகாமைத்துவ தரத்தில் உள்ள ஊழியர்களின் அரசாங்க ஊழியர்களின் சம்பளங்கள் வழங்கப்படும் என்று பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு இந்த நாளில் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இலங்கையிலே இப்போது பணத்தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பொருளாதார சரிவிலிருந்து இலங்கை மீள்வது எவ்வாறு என்ற கேள்விகள் இருந்து கொண்டிருக்க, எல்லா விடயங்களுக்கும் இந்த பொருளாதார சீரழிவும் அதுபோல அண்மைய விலைவாசி உயர்வுகளும் தான் காரணம் என்று சொல்லப்பட்டுக்கொண்டு சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தின் காரணமாகத்தான் வருமான வரி அதிகரிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவேடு அறிவிக்கின்ற மாநாட்டிலே அமைச்சர் பந்துல குணவர்தன குறிப்பிடுகின்றார். ஆரம்பத்திலே 45,000 ரூபாய் சம்பளம் எடுப்பவர்களுக்கும் வருமான வரி இடுமாறு சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைத்த போதிலும் இலங்கை அரசாங்கம் பல்வேறு பேச்சுவார்த்தைகளை நடத்தி அமைச்சரவை முடிவின் அடிப்படையில் தான் 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் எடுப்போருக்கு மட்டும் இந்த வருமான வரி அறவீடு எடுப்பதை பற்றி முடிவெடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. ஒரு ஆறுதலான விடயம் தான். ஆனால் எதிர்காலத்தில் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். 45,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பளம் எடுப்போருக்கும் வருமான வரி அறவிடப்படலாம் என்ற எச்சரிக்கை மட்டும் இங்கே இருக்கிறது. இப்படி இருக்கும் போது வங்கிக் கொள்கைகள் மிக பெரிதாக பேசப்படுகின்ற விடயங்களாக மாறியிருக்கின்றன. இன்று பட்டப்பகல் வேளையில் கம்பளை பகுதியில் ஒரு வங்கிக் கொள்கை இடம்பெற்றுகின்றது. அதை பற்றிய விடயத்தை சொல்கிறேன். அதே வேளையில் யாழ்ப்பாணம் சுன்னாங்கத்திலே நேற்றைய நாளில் இடம்பெற்ற வன்முறை ஒன்று மிக பெரிதாக பரபரப்பாக பேசப்படுவதோடு பயத்தோடு நோக்கப்படுகிறது. சினிமா பாணியிலான வீதியை மறித்து இடம்பெற்ற ஒரு வாகன தாக்குதல் சம்பவமாக அந்த தாக்குதல் சம்பவம் அதன் பின்னணி இன்னும் பயங்கரமாகவும் பதிவாகி இருக்கின்றது. தமிழ் கட்சிகளுக்கு இடையிலான மோதல், இந்த தமிழ் தேசிய பற்றிய விடயங்களை பற்றி கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன். இப்போது இன்னொரு பக்கம் யாழ்ப்பாண மாநகர சபையின் மோதல் இன்னும் ஒரு கட்டத்தை எட்டியிருக்கிறது. முதலில் இமானுவேல் ஆனோல்டு நகரசபை முதல்வராக இருந்து பின்னர் வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவர் பதவி விலகிக் கொள்ள விஸ்வலிங்க மணிவண்ணன் பல்வேறு கட்சிகளின் ஆதரவோடு பதவியேற்றுக் கொண்டார். அவரது வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்ட வேளையில் இரண்டாவது வாய்ப்பு இருந்தும் அவர் அதை எடுத்துக்கொள்ளாமல் பதவியிலிருந்து விலகியிருந்தார். இதையடுத்து இடைக்கால முதல்வர் பதவிக்கு நகரசபை முதல்வர் பதவிக்கு ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும் என்று நடைபெற்ற இழுபறி, அதற்கு பிறகு இமானுவேல் ஆனோல்டுக்கு அந்த பதவி வழங்கப்பட்டது, இப்படியான விடயங்கள் இருக்க மணிவண்ணன் தரப்பினர் ஆனோல்டுக்கு எதிராக வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் தமிழர்களின் ஒற்றுமை பற்றி சந்தி சேர்க்கிறது என்றால் இது ஒரு ஜனநாயக விடயம், சரி அது சரி. ஆனால் ஒரு பதவி ஒன்றுக்காக இப்போது தேர்தல் இடம்பெறும் வேளையில் மீண்டும் ஒரு தடவை இவ்வாறான் தேர்தலுக்கு முன்னதாக வழக்கு, இப்படியான விடயங்கள் என்று வரும்போது தமிழ் தேசியம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்ற கேள்வியும், இந்த தமிழ் தேசியம் பற்றி சந்தேகத்தோடு நோக்குவோர் இதுதான் உங்கள் தேசியமா என்று கேட்கப்படுகின்ற விடயத்தையும் நாங்கள் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறோம். அதுவேளையிலே நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்காக முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவருக்கு தண்டனை வழங்கப்பட்ட நிகழ்வு நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றது. நேற்று ஜனவரி 24 மிக முக்கியமான விடயம் ஒன்று நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த ஜனவரி மாதத்தை வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் ஊடக வீரர்கள் கருப்பு ஜனவரியாக இப்பொழுது அனுஷ்டித்து வருகின்றார்கள். ஊடக வீரர்கள் மீது யாழ்ப்பாணத்திலும் மட்டக்களப்பிலும் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு இடங்களிலும் திருகோணமலையிலும் ஊடக வீரர்களுக்கு இடம்பெற்ற பல்வேறு துன்பியல் சம்பவங்கள், அவர்களுக்கான துன்புறுத்தல்கள், அடக்குமுறைகள் போன்றவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த கருப்பு ஜனவரியாக அனுஷ்டிக்கப்பட்டு வருவதை ஞாபகப்படுத்துகிறேன். 2006 திருகோணமலையில் 2006 திருகோணமலையில் இடம்பெற்ற 5 மாணவர்களின் கொலை சம்பவம், இராணுவத்தினர் அவர்களை துப்பாக்கி சூட்டினால் கொலை செய்த அந்த சம்பவத்தின் போது அதை நேரடி சாட்சியமாக மிக முக்கியமான புகைப்படங்களை படம் பிடித்து அந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியை வெளியே கொண்டு வந்து கொண்டிருந்த ஊடக வீரரான சுப்பிரமணியம் சுகிருதராஜன் அவர்கள் ஜனவரி 24 2006 இராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். அடையாளம் தெரியாதவர்களால் என்று சொல்லி இதுவரை சொல்லப்பட்ட இந்த சம்பவத்தை தொடர்ந்து இன்னும் பல்வேறு விடயங்கள் வெடிக்கொண்டு வரப்படாமலே இருக்கின்றன. இப்படி இருக்கும்போது அவரது கொலையின் 17 நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்ட அதே வேளையில் இலங்கையின் பிரபல சிங்கள ஊடக வீரரான பிரதீப் இக்னலி கூட கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட 13 நேற்றைய நாளில் பூர்த்தியாகின. அவரது மனைவியார் தொடர்ச்சியாக விடாமல் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறார் தன்னுடைய குழந்தைகளோடு சேர்ந்து.
இப்படி இருக்கும்போது இன்னமும் ஊடக வீரர்கள் மீதான அடக்குமுறையும் அவர்கள் மீதான தாக்குதல்களும் அவர்கள் மீதான மறைமுக அடுத்தங்களும் இடம்பெற்று வருவதை கண்டித்து இந்த அனுஷ்டிப்பில் இன்னும் பல்வேறு விடயங்கள் இங்கே சொல்லப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. இப்போது முழுமையான செய்திகளுக்கு செல்வோம். இதற்கு முந்தைய காணொலியில் இந்த தமிழ்த் தேசிய கட்சிகள் பிரிவு, அதுபோல் அவர்கள் சேர்ந்தது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு ஒன்று உருவான விடயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு பொதுவாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நான் அவற்றை பார்ப்பது வழக்கம். பல முக்கியமான விடயங்களுக்கு நான் பதிலளித்திருக்கிறேன், சிலவற்றுக்கு செய்திகள் வாயிலாக பதிலும் சொல்லியிருக்கிறேன். பன்னீர்செல்வம் ஸ்ரீகாந்த் ஒரு ஊடக வீராளர், இலங்கையிலே இப்போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அமைச்சரிலே பணியாற்றுபவர். அவர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கின்றார், ஒன்று பாராட்டியிருக்கின்றார். இந்த 2000 தேர்தலில் கண்ட பின்னடைவே கூட்டமைப்பு உருவாக காரணம் உண்மைதான். அந்த 2000 தேர்தலில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் அரசாங்க தரப்பு சார்ந்தோரும் அதுபோல கொழும்பை தளமாக கொண்ட தேசிய கட்சிகளின் உறுப்பினர்களும் கூட யாழ்ப்பாணத்திலும் மட்டக்கிழப்பிலும் வடக்கிலும் கிழக்கிலும் பல்வேறு இடங்களில் வெற்றிகளை பதிவு செய்து கொண்டார்கள். இதையடுத்துதான் தமிழ் கட்சிகளின் வாக்குகள் சிதறுகின்றன என்று இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒரு குடையின் கீழ் அனைவரும் ஒன்றாகும் எண்ணம் என்று கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதை பற்றி அவர் சொல்கின்றார், 2000 அவர்கள் போட்டியிடவில்லை, உதயசூரியன் உட்பட்ட தமிழ் கட்சிகளின் பின்னடைவே கூட்டமைப்பு உருவாக்கத்துக்கான காரணம் என்று சொல்கின்றார். இல்லை, 2000 இந்த தேர்தல் பின்னடைவுக்கு பிறகு 2001 உதயசூரியன் சின்னத்தின் கீழே அப்போது இந்திய அரசாங்கத்தின் மறைமுக அழுத்தம் அதுபோல் இந்திய அரசாங்கத்தின் தூண்டுதலின் பேரில் தான் ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்பட்டிருந்தது. உதயசூரியன் சின்னத்தின் கீழே அப்போது பல்வேறு எதிர்ப்புகளும் இருந்தன இந்த உதயசூரியன் சின்னத்தின் கீழே ஒன்று கூடுவதற்கு, ஆனால் பல்வேறு தமிழ் கட்சிகள் ஒன்றாக கூடியிருந்தன. பின்னர் எடுக்கப்பட்ட முடிவுதான் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு படிப்படியாக இங்கே கொண்டு வரப்பட்டன. ஸ்ரீகாந்த் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார், இந்த கட்சிகள் பிரிவதற்கான காரணம் ஆசனங்களுக்காக சேர்ந்தவர்கள் அணிந்து கொண்டவர்கள் அணிந்து கொண்டு தேசியம் என்று ஒற்றை வார்த்தையிலான விடயம் என்று பல்வேறு விடயங்களை சொல்லி, தேசியம் என்றால் என்ன, தேசிய பரப்பில் இயங்குவதாக அடையாளப்படுத்துகின்றவர்கள் அந்த தேசியத்தை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கின்ற வேலை திட்டம் என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்கிறார். இந்த தமிழ் தேசியம் என்று அடிக்கடி சொல்லப்படுகின்ற அந்த விடயம் குறித்து தெளிவான ஒரு விடயப்பரப்பு இல்லாதவர்கள் தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று கேள்வியை எழுப்பலாம். அதுபோல எல்லோருமே தேசியம் பற்றி பேசுவதன் காரணமாக இதுதான் தேசியம் அதுதான் தேசியம் என்ற சந்தேகம் எல்லோருக்கும் வரலாம். அது ஒரு மிகப்பெரிய விடயம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், எம்மை ஆழ்வதற்கான எமக்கான உரிமை எமது நிலப்பரப்பிலே சுயாதீனமாக இயங்கக்கூடிய வல்லமையோடு சேர்த்து வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் தேசியம் என்று சொல்லப்படுவது. தமிழ் தேசியம் என்பதற்கான வரையறையும் மிகப்பெரியது. ஒரு நாளுக்கு நான் விவரமாக வாதிப்பதற்கும் விவாதிப்பதற்கும் பேசுவதற்குமாக சேர்த்து தருகிறேன். ஆனால் இப்போதைக்கு சொல்லக்கூடிய அந்த வரவிலக்கணம் அவ்வாறானது. எமக்கான தமிழ் தேசிய பரப்பிலே இயங்குகிறோம் என்று சொல்லும் போது அது எம்மை நாமே ஆழ்வதற்கான சுயாதீனமான உரிமை என்பதிலேயே பல்வேறு விடயங்கள் இங்கே அடங்கி விடுகின்றன. அந்த தேசியத்தை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கின்ற வேலை திட்டங்கள் என்னென்ன என்று சொல்லி கேட்கும்போது, இந்த புகைப்படத்தை நீங்கள் இப்பொழுது திரையில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தமிழ் தேசியம் என்று சொல்லப்படுவது எவ்வாறு இப்போது ஊடுகடத்தப்பட்டு எங்கெங்கே பரவி இருக்கிறது என்று. இந்த பரவல் உண்மையில் விரும்பக்கூடிய விடயமா என்று கேட்டால் ஜனநாயகத்தின் பரம்பல் ஆதரிக்கக்கூடியது, ஆனால் இதன் மூலமாக ஒற்றுமை சிதைவடைகிறதா என்று கேட்டால் ஆம். இதைத்தான் நாங்கள் இத்தனை காலம் விரும்பினோமா என்று கேட்டால் இல்லை. அதற்கான பதில் அது உண்மையில் ஒரே விடயத்துக்காக 4-5 இவ்வாறு பிரிந்து நிற்பது ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த விமர்சனம் போல ஆசனங்களுக்காக இடம்பெறுகின்ற சண்டை என்பதுதான் இங்கே முக்கியமானது. அதுபோல ஸ்ரீகாந்த் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார், அதை நான் முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது இங்கே குறிப்பிடப்பட்ட உதயசூரியன் நங்கூரம் போன்றவற்றை விட வீணைக்கு பலமான வாக்கு வங்கி இருக்கிறது என்பதை கவனிக்கவும். அதாவது டக்ளஸ் தேவானந்தாவின் இபிடிபி ஈழமக்கள் ஜனநாயக கட்சிக்கு ஒரு தனியான வாக்கு வங்கி இருக்கிறது, அவர் தொடர்ந்தும் வந்து கொண்டே வருகிறார் என்பது சேர்ந்து. தமிழ்த் தேசிய பரப்பிலே தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவாக இருப்போரும் இபிடிபிக்கு எதிராக இருப்போரும் கூட சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான விடயம், டக்ளஸ் தேவானந்தா தன்னால் ஆன பல்வேறு சேவைகளை தனது மக்களுக்கு தொடர்ந்து ஆற்றி வருகிறார். அதுவும் அமைச்சு பதவியில் இருக்கும்போது அவர் நிறைய விடயங்களை செய்து வருகிறார். அதுபோல ஏனையோரை விட கொள்கை பிடிப்பில் அவர் தீவிரமாக இருக்கின்றார். அவரது கொள்கை மிக தீவிரமான கொள்கை, ஆரம்பத்திலிருந்து விடுதலை புலிகளை தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றார், துணிச்சலாக எதிர்த்து வருகின்ற ஒருவராக இருந்திருக்கின்றார். அதுபோல எந்த ஒரு வகையிலும் அவர் இந்த தமிழ் தேசிய கட்சிகளோடு கூடுகின்ற முடிவை எடுக்கவில்லை. அவர் ஆரம்பத்திலிருந்தே ஒரே கொள்கையில் இங்கே இருந்து வருகிறார் என்பது முக்கியமானது. மாநிலத்திலும் மத்தியிலும் அவரது கொள்கை ஒரே மாதிரியாகவே இருந்து வருகிறது. இதனால் அவருக்கென்று தனியாக கூடுகின்ற கூட்டமும் கிடைக்கின்ற வாக்குகளும் தொடர்ந்து இருந்து வருகின்றன. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அரசியல் ரீதியாக அவர் தொடர்ந்து தன்னுடைய செயற்பாடு தன்மையை விளக்கி வருகின்றார். சிலவற்றை சொன்னபடி வாக்குறுதி கொடுத்து செய்து வருகிறார் என்பது முக்கியமானது. அந்த கருத்தையும் இங்கே பதிந்து கொண்டேன். இப்படி இருக்கும்போதுதான் யாழ்ப்பாணத்திலே மாநகர சபை முதல்வராக இப்போது இடைக்கால முதல்வராக தெரிவு செய்யப்படுகின்ற இமானுவேல் ஆனோல்டின் நியமனத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தின் முன்னாள் நகரசபை முதல்வரான மணிவண்ணன் தரப்பினர் வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இந்த வழக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் நேற்றைய நாளில் பிற்பகல் வேளையில் தாக்கல் செய்யப்பட்டது. மணிவண்ணன் தரப்புக்கு ஆதரவாக சட்டத்தரணி குமரகுருமரனும் அதுபோல இமானுவேல் ஆனோல்டுக்கு ஆதரவாக சட்டத்தரணியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரனும் இப்பொழுது முன்னிலையாகி இருக்கின்றார்கள்.
உள்ளூராட்சி மன்றக்கணக்கான சுற்றறிக்கையில் இரண்டு தடவைகள் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து வெல்ல முடியாமல் பதவி இழந்தவர் மீண்டும் பதவியேற்றுக் கொள்ள முடியாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் போது எவ்வாறு இவர் மீண்டும் இந்த தேர்தலில் பரிந்துரைக்கப்பட்டு முன்மொழியப்பட்டு இப்பொழுது முதல்வர் ஆனார் என்பது குறித்தே கேள்வி எழுப்பப்பட்டு அவருக்கு எதிரான இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதுவேளை யாழ்ப்பாணத்திலிருந்து இப்போது புதிய அரசாங்க அதிபர் குறித்த ஒரு செய்தி ஒன்றும் இப்போது முக்கியமான பரபரப்பான செய்தியாக நேற்றிலிருந்து இருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இந்த ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வருகை தந்த அதிகாரிகளுக்கும் யாழ் மாவட்ட உயர் அதிகாரிகளுக்கும் இடையில் காணி விடுவிப்பு தொடர்பான பேச்சுவார்த்தை இங்கே இடம்பெற்றது. இதிலே யாழ்ப்பாண அரசாங்க அதிபரான அம்பலவான சிவபாலசுந்தரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க மறுத்திருக்கிறார் என்ற விடயமே இங்கே வந்திருக்கிறது. நேற்றைய நாளில் இடம்பெற்ற இந்த சம்பவம், நேற்று முன்தினம் 23ஆம் தேதி இடம்பெற்ற இந்த விடயத்தை குறித்து நேற்றைய நாளில் மீண்டும் இந்த விடுவிக்கப்படாத காணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்ட வேளையில் காண விடுவிப்பு தொடர்பாக ஏதாவது பேசப்பட்டதா என்று கேட்கப்பட்ட போது, அதுபோல ஜனாதிபதி செயலகத்திலிருந்து வந்த அதிகாரி யார் என்று கேட்கப்பட்ட போது உடனடியாக இந்த பதிலை சொல்லவில்லை என்பது கவனிக்கக்கூடியது. அரசாங்க அதிபர் அண்மையில் தான் பதவியேற்றிருந்தார். அதற்கு பிறகு இந்த ஊடகவியலான சந்திப்பின் போது வனவிலங்கு காணி தொடர்பாக ஆராய்வதற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆராய்ந்த பிறகு முடிவெட்டப்படும் என்று குறிப்பிட்டதாகவும், ஆனால் காணி விடுவிப்பு தொடர்பாக பேசப்பட்டதா என்பது குறித்து எந்த ஒரு விடயத்தையும் அவர் சொல்லவில்லை என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவையின் முடிவுகளை அறிவிக்கின்ற இந்த கூட்டத்திலே அமைச்சர் பந்துல குணவர்தன டிசம்பர் மாதத்தில் மொத்த அரச வருமானத்தை பற்றி தெரிவித்திருந்தார். 141 பில்லியன் ரூபாயாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே டிசம்பர் மாதத்தில் கிடைக்கப்பட்ட இந்த மொத்த அரச வருமானத்தில் 88 பில்லியன் ரூபாய் அரசாங்க ஊழியர்கள் அதுபோல ஓய்வூதியக்காரர்களின் சம்பளத்துக்கு செலவிடப்பட்டதாகவும், சமுர்த்திக்கு 30 பில்லியன் ரூபாயும், உரத்துக்காக விவசாய உரத்துக்காக 7 பில்லியன் ரூபாயும் செலவிடப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார். இது மட்டுமல்லாமல் இப்போது இருக்கின்ற இந்த அரசாங்க ஊழியர்களின் சம்பள விடயங்கள் குறித்து கருத்து தெரிவிக்கப்பட்ட போது சில ஊழியர்களுக்கான சம்பளம் நேற்றைய நாளில் வழங்கப்பட்டதோடு அடுத்த கட்ட ஊழியர்களுக்கான, குறிப்பாக நிறைவேற்று பதவிகளில் இருப்போர் அதுபோல முகாமைத்துவ பதவிகளில் இருப்போர் ஆகியோருக்கு இன்றைய நாளில் சம்பளம் வழங்கப்படும் என்று நேற்று குறிப்பிட்டிருந்தார். எனவே இன்றைய நாளில் இவ்வாறான சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்பது கவனிக்கக்கூடியது. இப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக அரசாங்க ஊழியர்களின் போராட்டமும் அதுபோல பல்வேறு துறைகளைச் சேர்ந்தோரின் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டங்களும் இங்கே இடம்பெற்று வருகின்றன. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையிலும் மந்திக வைத்தியசாலையிலும் நேற்றைய நாளில் போராட்டங்கள் இடம்பெற்றன. இதில் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை வைத்தியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நேற்றைய நாளில் போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். அரசு வைத்திய அதிகாரிகளின் சங்கத்தின் போராட்டமாக கருப்பு வாரத்தின் முதல் நாளன்று நேற்றைய நாளில் அவர்கள் இதை நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஆரம்பித்து நேற்றைய நாளிலும் இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தார்கள். அரசு வைத்தியசாலைகளில் மருந்து தட்டுப்பாடு, சத்திர சிகிச்சை உபகரணங்களுக்கான தட்டுப்பாடு இவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும், வழங்களை சரியான முறையில் கொண்டு வர வேண்டும், அதுபோல தன்னிச்சையாக வருமான வரி என்ற பெயரில் அரசினால் பறிமுதல் செய்யப்படும் சம்பள பணத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவும் இந்த போராட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. மந்திக வைத்தியசாலையிலும் நேற்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளையில் எதிர்வரும் வியாழக்கிழமை நாளைய தினம் இந்த யாழ்ப்பாண மாவட்டம் மட்டுமல்லாமல் வடமாகாணம் முழுவதையும் ஒருங்கிணைத்து இந்த போராட்டத்தை விரிவுபடுத்த இருப்பதாகவும் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அதேவேளையில் வருமான வரி மற்றும் இதர விடயங்களுக்கு தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து நேற்றைய நாளில் துறைமுக ஊழியர்களும் தங்களுடைய போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். கொழும்பு துறைமுக தொழிற்சங்கத்தினர் இந்த போராட்டத்தை நேற்று முன்தினம் முன்வைத்திருந்தார்கள். அரசாங்கத்தின் புதிய வரிக்கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டத்தை அவர்கள் திங்கட்கிழமை நடத்தியிருந்தார்கள். ஏராளமானோர் கூடியிருந்தார்கள். கொழும்பு துறைமுகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் இந்த மின்சார பிரச்சனை தொடர்பாக அண்மை காலத்தில் இடம்பெற்று வருகின்ற ஏராளமான சிக்கல்களில் இப்பொழுது புதிய விடயமாக மின் கட்டண அதிகரிப்பு அமைச்சரவை உத்தரவுக்கு எதிராக எழுத்தாணை மனு இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. மின்சார பாவனையாளர்கள் சங்கம் அதுபோல சுற்றுச்சூழல் நீதிக்கான மையம் உள்ளிட்ட சங்கங்கள் இணைந்து இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கின்றன. இலங்கை மின்சார சபை, மின்சாரத்துறை அமைச்சர், அதுபோல பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு, சட்டம் ஆதிவர் உள்ளிட்டோர் மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டிருக்கின்றார்கள். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு, சுயாதீன ஆணைக்குழு என மனுவில் சுட்டிக்காட்டியுள்ள இந்த மனுதாரர்கள் அவ்வாறான உத்தரவுகளை பிறப்பிப்பதற்கு அமைச்சரவைக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இலங்கை மின்சார சபை மூலமாக இந்த மின் கட்டண அதிகரிப்பை கொண்டு வந்திருப்பது மனித உரிமைக்கான மீறல் என்று சொல்லப்பட்டிருப்பது முக்கியமானது. அதேவேளையில் மனித உரிமைகள் ஆணைக்குழு இப்பொழுது மின்சார சபையினரை அழைப்பாணை கொடுத்து தங்களிடம் விசாரணைக்கு வருமாறு அளித்திருந்ததையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். நீதிமன்றத்தை அவமதித்தார் என்ற அடிப்படையில் முன்னாள் ராணுவ அதிகாரியான ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் அஜித் பிரசன்னாவுக்கு 4 வருட கால சிறை தண்டனையும் 3 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டு நேற்றைய நாளில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அவர் 2020ஆம் ஆண்டு நீதிமன்ற அவமதிப்பு காரணமாக சிறைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் என்பது முக்கியமானது. இதிலே கடூடிய சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகின்றது. இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற நீதிமன்ற அவமதிப்பு குறித்து இவருக்கு ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்த வேளையில் உச்ச நீதிமன்றம் இன்றைய நாளில் மீண்டும் அவருக்கு தண்டனை வழங்கியிருப்பது செய்த குற்றத்திலிருந்து அவர் இன்னும் திருந்தவில்லை என்பதை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. விபத்துக்கள் நாடு முழுவதும் பதிவாகி வருகின்றன. அதே வேளையிலே விபத்தை தாண்டி பயங்கரமான விடயம் ஒன்று நேற்றைய நாளில் சுன்னாகத்திலே இடம்பெற்றது முக்கியமானது.
வாகனம் ஒன்றை இடை மறித்து இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு தாக்குதல் சம்பவம் ஒன்று பயத்தையும் அந்த பக்கத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. முன்பு இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவங்களை எல்லாம் தாண்டி இந்த சுண்ணாகம் சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. இரண்டு வன்முறை கும்பல்கள் இணைந்து இன்னும் ஒரு கும்பலை சேர்ந்த ஒருவரை காருக்குள்ளே விபத்துக்குள்ளாக்கி அதற்கு பிறகு தீ வைத்து கொலை செய்ய முயற்சி செய்த சம்பவம் என்று போலீசார் இப்பொழுது இதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய மிக முக்கியமானவர் இப்பொழுது வவுனியாவுக்கு தப்பிச் சென்று தலைமறைவாகி இருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் இப்பொழுது காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற சென்ற வேளையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாரின் இப்போதைய விசாரணைகளின் போது வன்முறைகளோடு தொடர்புடைய குற்றச்சாட்டின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கனி என்பவர் தன்னுடைய தாயாரின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக முற்பகல் சிறையிலிருந்து பிணையில் வெளியே வந்திருந்தார். அவர் காரில் வருவதாக அறிந்த ஜெகன் கும்பல், ஆவா கும்பல் என்ற இரண்டு கும்பல்கள் ஒன்றாக சேர்ந்து சுண்ணாகத்தில் நடுவீதியில் வைத்து கொலை செய்வதற்கு, பழைய பகையை வைத்து கொலை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறது. காரை தீ வைத்து எரிக்கத்தான் அவர்கள் முடிவெடுத்ததாகவும், இதனால் காரில் வந்து நேரடியாக அவர்கள் இந்த பட்டா லொரியோடு வந்து அவரது பயணித்த காரோடு சேர்த்து மோதிய பிறகு அதற்கு பிறகு அதில் பயணித்தவர்களை வாள்வெட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றனர். ஆனால் அந்த பயணித்த விபத்துக்குள்ளான காரிலே கனி என்பவர் இல்லை என்று அறிந்ததும் வன்முறை கும்பல் தப்பி ஓடியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நாளில் நிஷா விக்டர் என்பவர் உட்பட ஆறு பேர் காயமடைந்திருப்பதாக போலீசார் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஜெகன் என்று சொல்பவர் இப்பொழுது வவுனியாவுக்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும், இந்த ஜெகன் கும்பலில் இலங்கையின் பல்வேறு வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் வன்முறைகளில் அதுபோல முன்னைய குற்றச்செயல்களில் சம்பந்தப்பட்டவர்களும் அடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. கனி என்பவர் தாயாரின் இறுதிச் சடங்குக்கு வந்தால் கொலை செய்வோம் என்று அவரது சகோதரிக்கு நேற்று முன்தினம் இரவு மிரட்டல் தொலைபேசி அழைப்பு கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்போது சுண்ணாக மருத்துவமனையில் வைத்து கைது செய்யப்பட்டவர் மோதி விபத்தை ஏற்படுத்திய வாகன சாரதி என்று கருதப்படுகிறது. விபத்து என்ற வகையில் வழக்கை திசை மாற்ற ஜெகன் கும்பல் எடுத்த நடவடிக்கையாக இது இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வன்முறை கும்பல்களின் நடவடிக்கைகள் இப்பொழுது அதிகரித்திருக்கின்ற காரணத்தால் போலீஸ் நிலையங்கள் மீதும் தாக்குதல் இடம்பெறலாம் என்ற அச்சத்தில் வன்முறையில் ஈடுபடுவோரை கண்டு இடத்தில் சுடுவதற்கான கட்டளையை பெறுவது தொடர்பாக போலீஸ் உயர்மட்டத்தில் இப்பொழுது ஆராயப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இது மிகுந்த ஆபத்தான ஒரு செயல். வடக்கு கிழக்கிலிருந்து ராணுவம் போலீசாரின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வரும் வேளையில் இப்படியான வாள்வெட்டு தாக்குதல்கள், அதுபோல விபத்துகள் மற்றும் இதர சினிமா பாணிகளான இப்படியான தாக்குதல்கள் காரணமாக இன்னமும் வன்முறைகள் அதிகமாக வெடிக்கும் என்று போலீசார் ராணுவத்தினர் பலப்படுத்தப்படலாம் என்பதை பல பேரும் உணர்ந்து கொள்ள மறுக்கின்றார்கள் என்பது உண்மையான வருத்தத்துக்குரிய ஒரு விடயம். இதேவேளை இன்றைய தினம் கம்படை பிரதேசத்தில் தனியார் வங்கியொன்றின் ஏடிஎம்மில் கொள்ளையிடப்பட்டுள்ளது. நான்கு பேர் முகமூடி அணிந்து வந்தவர்கள் பட்டப்பகல் வேளையில் இன்று அதிகாலை வேளையில் இந்த கொள்ளை சம்பவத்தை நடத்தியிருப்பதாக தெரிகிறது. பாதுகாப்பு உத்தியோகத்தரின் தலையில் துப்பாக்கியை வைத்து அவரை கதிரையில் கட்டிவிட்டு அங்கிருந்த பண வைப்பு இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு வேன் ஒன்றில் அவர்கள் தப்பிச் சென்றதாகவும், சற்று முன்னர் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த வேன் கம்படையில் கைவிடப்பட்ட இடம் ஒன்றிலிருந்து எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கிடைத்த தகவல்களை வைத்தும் அதுபோல சிசிடிவி பதிவுகளை வைத்தும் இப்போது குற்றவாளிகளை போலீசார் தேடி வருவதாக சொல்லப்படுகிறது. இதுவேளை நேற்றைய தினம் சிலாபம் புத்தளம் பிரதான வீதியில் பத்லு ஓயா என்று அழைக்கப்படுகின்ற ஆறு ஒன்றிலே பவுசர் ஒன்று தடம் புரண்டு விழுந்திருக்கிறது. எரிபொருள் பவுசரை ஓட்டிச் சென்ற வாகன சாரதிக்கு தூக்க கலக்கம் ஏற்பட்டதன் காரணமாக வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த பவுசர் ஆற்றிலே விழுந்ததாகவும், சில கிலோமீட்டர் தூரம் ஆற்றிலே அது இழுக்கப்பட்டு சென்ற பிறகு மதகு அணை ஒன்றிலே மோதி அது நின்றதாகவும் சொல்லப்படுகிறது. வாகன சாரதி காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர். எண்ணெய் கசிவோ இல்லாவிட்டால் இந்த விபத்து காரணமாக வேறு ஆபத்தான சம்பவமோ இடம்பெறவில்லை என்று புத்தளம் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இன்னும் சில விபத்து செய்திகள். வாழைச்சேனையில் வேனும் பஸ்ஸும் மோதிக்கொண்டதில் ஒருவர் பலியானதோடு ஆறு பேர் காயமடைந்த சம்பவம் ஒன்று நேற்றைய நாளில் இடம்பெற்றிருக்கிறது. பிரதான வீதியிலே இந்த சம்பவம். புத்தளம் சிலாபம் பகுதியிலிருந்து காத்தான்குடி நோக்கி சென்ற வேனும், கல்முனையிலிருந்து கதிரவேலி நோக்கி சென்ற பஸ் வண்டியுமே நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த புனானை விபத்தை பற்றி இன்று வெளியான தகவலின் அடிப்படையில் இரண்டு பேர் இப்பொழுது பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதிலே ஒரு சிறு குழந்தையும் பலியாகி இருக்கின்றது என்ற செய்தி இப்பொழுது வைத்தியசாலையிலிருந்து உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஒரு மிகப்பெரிய சோகமான செய்தியாக மகப்பேற்று விடுமுறையில் நின்றிருந்த வைத்தியர் ஒருவர் தன்னுடைய சொந்த ஊரான புத்தளம் சிலாபத்திலிருந்து கடமையினை பொறுப்பேற்க மீண்டும் கடமையினை எடுத்துக்கொள்ள காத்தான்குடிக்கு சென்ற வேளையிலேயே சோக சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த வைத்தியரின் அண்மையில் பிறந்த நான்கு மாத ஆண் குழந்தை, அதுபோல வைத்தியரின் மாமா ஒருவரும் பலியாகி இருக்கின்றனர் இந்த விபத்தில். மிகப்பெரிய சோகமாக அவர்களது ஊர்களிலே இந்த மரண செய்திகள் இப்பொழுது அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதேவேளை நேற்று முன்தினம் திங்கட்கிழமை இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற விபத்துகளில் ஒன்பது வயதுடைய சிறுவன் உள்ளிட்ட மூன்று பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மன்னார் யாழ்ப்பாணம் வீதியில் இடம்பெற்ற விபத்திலேயே இந்த ஒன்பது வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறான். வீதியை கடக்க முற்பட்ட வேளையில் ஆம்புலன்ஸ் வாகனம் மோதியதில் இந்த சிறுவன் காயமடைந்து பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பூநகரி பிரதேசத்தைச் சேர்ந்த சிறுவன். இதேவேளை கேங்காலை பகுதியில் பரீட்சை எழுத சென்ற மாணவி மீது
உயர்தர பரீட்சைகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பித்தன. அந்த திங்கட்கிழமை அன்று மாணவி மீது திராவக வீச்சிலே ஒரு இளைஞன் ஈடுபட முயற்சித்த வேளையில் அதை தடுக்க முற்பட்ட தந்தையின் மீதும் திராவக வீச்சு பதிவாகி இருக்கிறது. தனது மகளுக்கு அறியப்பட்ட திராவகத்தை பறித்து அந்த இளைஞன் மீது தந்தையார் வீச போன வேளையில் தந்தைக்கும் திராவக வீச்சின் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதுபோல வீச வந்த அந்த இளைஞனும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்போது மூன்று பேரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதோடு போலீசார் அந்த இளைஞனை தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றனர். அண்மை காலமாக இப்படியான விபத்துகள் காரணமாக பெருமதியான உயிர்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக பல்வேறு செய்திகளில் விழிப்புணர்ச்சி விடயங்களாக கொண்டு வந்தாலும் பயன் எதுவும் இல்லை. இப்படி இருக்கும்போது நுவரெலியா நானுமையா பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் பலியாகி இருந்தார்கள். இரண்டு இளைஞர்களின் உயிர்களும் பலியாகி இருந்தன. இதையடுத்து இந்த விபத்திலே பலியானோருக்கு சரியான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், அதுபோல தொடர்ந்தும் இவ்வாறான விபத்துகள் இடம்பெற்று விடக்கூடாது என்பதற்கான பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று மக்களின் வேண்டுகோள் இங்கே இருந்தன. அந்த இடத்துக்கு விஜயம் செய்திருந்த ஜீவன் தொண்டமான அமைச்சர் இப்போது அமைச்சரவையில் பேசி அந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இப்போது அவர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார், நஷ்டஈடு வழங்கப்பட அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது என்று. 7 பேர் உயிரிழந்திருந்தார்கள், 51 பேர் காயமடைந்திருந்தார்கள். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நஷ்டஈடு வழங்க அமைச்சரவை அனுமதி இப்பொழுது வழங்கப்பட்டுகின்றது. அதுபோல ரதல்ல நானூயா குறுக்கு வீதியில் இப்பொழுது கனரக வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட விதிக்கப்பட்ட தடை தொடர்பாக நுவரெலியாவின் மாவட்ட செயலாளர் நந்தன கலபுட தலைமையில் விசேட கூட்டம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. எனவே இதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த தடை அமுலில் இருக்கும். இது இடைக்கால தடையாக இருந்தது, ஆனால் தொடர்ச்சியாக இது அமுலில் இருக்கும். அதிக விபத்துகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக அந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள், குறிப்பாக அவர்கள் வீதிகளை கடக்க போதும் சரி, அங்கே தோட்டங்களில் பணிபுரியும் போதும் சரி, தங்களுக்கும் ஆபத்து இருப்பதாக அவர்கள் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றார்கள். முறைப்பாடுகள் பல பதிவாகி இருக்கின்ற நேரத்தில் இந்த தடை தொடர்ந்தும் இருக்கும் என்று அறிவிக்கப்படுகிறது. வாகனங்கள் பற்றிய செய்திகள் வரும்போது விலத்தவ என்ற பிரதேசத்தில் அண்மையில் போலீசாருக்கு கிடைத்த துப்பு ஒன்றின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது பான ஊதி ஒன்றில் இருந்து வெடிமருந்து பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். பிங்கிரிய பகுதியில் இந்த செய்தியை அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மன்னார் பகுதியைச் சேர்ந்த 2 பேர் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் ஹெட்டிபோல நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இது எங்கிருந்து வந்தது, என்ன காரணத்துக்காக கொண்டு செல்லப்பட்டது என்று பல்வேறு கேள்விகள் இங்கே இருக்கின்றன. 2 தேர்தல் செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஒன்று, கொழும்பு மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற கொழும்பு மாநகர சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தன்னுடைய பதவியிலிருந்து விலகியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து. இதையடுத்து கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியொன்று வெற்றிடமாக மாறியதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் சிரேஷ்ட அரசியல்வாதி, முன்பு கொழும்பு மாவட்டத்தில் அதிகமான வாக்குகளை பெற்றுக் கொண்டு வருவதாக விளங்கியதும் கொழும்பின் நகரசபை பிதாவாக நகரபிதாவாக முன்பு கடமையாற்றியவருமான ஏஹெச்எம் ஃபௌசி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு தெரிவாகி இருப்பதை பற்றி விசேட வர்த்தமானி ஒன்று தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுகிறது. அதுவேளை இம்முறை தேர்தலுக்கு இந்த செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்ற புதிய சட்டமூலம் ஒன்று கொண்டு வரப்பட்டது பற்றி உங்களுக்கு தெரியும். நேற்றைய நாளில் தேர்தல் முக்கியமான கட்சிகளின் செயலாளர்கள் அதுபோல தேர்தல் ஆணைக்குழு அங்கத்தவர்களுக்கிடையில் ஒரு முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றது. இதையடுத்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இப்போது கவனித்துக் கொள்ளுங்கள், வேட்பாளர்கள் இப்பொழுது இந்த செய்திகளுக்கு அடுத்து அநேகர் வேட்பாளர்கள், எனக்கு தெரிந்த அனைத்து நண்பர்களும் பாதிப்பேர் வேட்பாளர்கள், உங்கள் உங்கள் ஊர்களில் பக்கத்து வீடுகளில் உங்கள் வீடுகளில் கூட ஏராளமான வேட்பாளர்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ஒரு வாக்காளருக்காக ஒரு வேட்பாளர் 15 ரூபாயை மட்டுமே செலவிட முடியும் என்று சொல்லி இந்த தீர்மானம் எடுக்கப்படுகிறது. இது என்ன என்று சொல்லி கேள்வி எழுப்பப்பட்டிருந்தால் கணக்கு அவ்வாறு, அத்தனை வாக்காளர்கள் தான் இங்கே இருக்கின்றார்கள். எனவே அந்த வாக்காளர்களுக்காக ஒரு வேட்பாளர் 15 ரூபாயை மாத்திரம் செலவிட முடியும் என்று கையிலே வைத்து 1000 ரூபாய் கையிலே வைத்து 5000 ரூபாய் கொடுக்கிற வேலையெல்லாம் நடக்காது என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்தல்கள் செலவினம் தொடர்பான இணக்கப்பாட்டிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இன்னும் பல்வேறு முறைப்பாடுகள், கையெழுத்துக்களை போலியாக இட்டார்கள், அதுபோல இப்போது இருக்க நேரத்தில் கட்சிகளின் பெயர்களை மாற்றிக்கொண்டார்கள், வேட்பாளர்களின் பெயர்கள் இறுதி நேரத்தில் மாற்றப்பட்டன என்று கட்சிகளுக்குடைய பல்வேறு மோதல்கள் இங்கே இருக்க, உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு மேலதிக எரிபொருள் வழங்கப்படாது என்று அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்தன நேற்றைய நாளில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். இன்றைய இந்த பகல் செய்தி தொகுப்பை நிறைவு செய்வதற்கிடையில் இந்த ஒரு செய்தியை தருகிறேன். குவைத்தில் அண்மை காலத்தில் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி பணிப்பெண்களாக பணிக்கு சென்று துன்புறுத்தலுக்குள்ளாகி வீட்டுக் காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு பணிப்பெண்கள் இன்றைய நாளில் கொழும்புக்கு அழைத்து வரப்பட்டுகின்றனர். கடற்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்றைய நாளில் இவ்வாறான 47 பெண்கள் வந்து சேர்ந்ததாக குடிவரவு குடியகல்வு திணைக்களம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இந்த 47 இலங்கை பெண்களும் குவைத்தில் பணிபுரிந்து வந்திருந்தார்கள். தங்களுடைய எஜமானர்களால் பல்வேறு இன்னல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் ஆளாகி இருந்த நிலையில் அவர்களது கடவுச்சீட்டுகளும் பறித்து வைக்கப்பட்டிருந்ததாக செய்திகள் வெளியானதை அடுத்து குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகம் உடனடியாக செயல்பட்டு இவ்வாறு இலங்கைக்கு இவர்களை அழைத்து வர முயற்சியில் ஈடுபட்டுகின்றது.
வெளிநாட்டு வேலை வாய்ப்பு திணைக்களத்தின் உத்தியோகபூர்வமான தகவல் படி இதுவரைக்கும் 1200க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்னமும் இவ்வாறே வர முடியாமல் குவைத்தில் தங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களையும் நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான பல்வேறு முயற்சிகளை இப்பொழுது வெளிநாட்டு வேலை வாய்ப்பு திணைக்களமும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு, தொழில் அமைச்சு மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் ஆகியன இணைந்து மேற்கொண்டு வருவதாக உறுதிப்படுத்தப்படுகிறது. அவைதான் முக்கியமான செய்திகள். வெளிநாட்டு செய்திகளில், அமெரிக்காவில் பண்ணை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 7 பேர் உயிரிழந்த துயரமான சம்பவம் ஒன்று கலிபோர்னியாவிலிருந்து பதிவாகி இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் துப்பாக்கி கலாச்சாரத்துக்கும் இடையில் அண்மை காலமாக தீராத பந்தம் இருந்து வருகிறது. இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் 67 வயது மதிக்கத்தக்க ஒருவர். இப்போது அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருப்பதாகவும் இதிலே அவரை பற்றிய விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. உயிரிழந்தவர்களில் சீன நாட்டை பின்னணியாக கொண்டவர்களும் அடக்கம் என்று சொல்லப்படுகிறது. சீன மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் பகுதியிலேதான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை அவர் நடத்தியிருப்பதாக, அண்மையில் சீன புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருந்தோர் மீதே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன. அவைதான் இன்றைய நாளில் நேற்றைய செய்திகளையும் சேர்த்து உங்களுக்கு கொண்டு வந்த இந்த விசேட செய்தி தொகுப்பு. இன்று இரவு சந்திக்கும் போது இன்றைய நாளில் ஏனைய முக்கியமான விடயங்கள் குறித்த பல்வேறு தகவல்களை உங்களுக்கு கொண்டு வர காத்திருக்கிறேன். இணைந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.